எல்லாருக்கும் ஒரு ஒரு பிறவி பயன் அப்படின்வாங்கல்ல, மாதிரி என்னோட இந்த பிறவியின் பயன் என்ன, என்னோட நோக்கம் என்னவா இருக்கும். சொல்றாரு, முத்தி பத்தி கேட்குறீங்க, அதே நேரத்தில் வந்த நோக்கம், வந்த நோக்கம் வந்து மக்களோட சேவை. 53 வயசுலேருந்து மக்களுக்கான தேவையான வழிகளை சேவை பண்ணி அவங்கள உயர்த்தி விடுறது, ஏழைகள் வழிகள், அப்புறமா இந்த கண் குருடாக இருக்கவங்களுக்கு, அப்புறமா வந்து இந்த ஆட்டிசமாக இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கான வழி பண்ணி, அதே நேரத்தில் உங்களோட வயசுலேருந்து இறைவனோட வழியை பாடி துதி பண்ணி முத்தி அடையிறது அவங்களோட வேலை. இதுதான் கடைசி பிறவி, இதுக்கு மேலே பிறவி கிடையாது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதான் நீங்கள் வந்த நோக்கத்தோட வழியும் இதுதான். சார், இப்போது ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் சார், ஒரு ஆதங்கம்னு கூட வச்சுக்கலாம். இப்போது ஒரு 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 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு. உறவு முறைகளாகட்டும், வாழ்வியல் ஆகட்டும், இயற்கையாகட்டும், எல்லாமே ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பாசிட்டிவாக இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். பட் இப்போ வந்துட்டு ஏன் நம்ம நாடு இல்லாமல் உலகமே ஒரு ஒரு பரபரப்புலேயே இருக்காங்க, ஒரு ஒரு நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் சரியாகுமா, திருப்பி பழைய மாதிரி ஒரு இயற்கை சார்ந்து நம்ம வாழ்வியல் மாறுமா? அதாவது இப்போ இதில் இது இனி வர காலத்துலேருந்து இனிமேட்டு வர நிலையில் இந்த செயல்லேருந்து மாற்ற முடியாது. ஏன்னா மக்களோட இன்னல்கள், மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வேகமாக போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குமே தவிர, அவங்க வந்து ரொம்ப கீழே இறங்கி போக முடியாது நிறையா. ஆனால் அமைதியை தேடுறான், இந்த அமைதி அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த அமைதியான வழியை எப்போ அவன் தேடுறானோ அப்போது இந்த நிலையிலேருந்து வெளியே வர்றான். ஸோ அமைதியான நிலைமை, அமைதியான பூஜைகள், அமைதியான ஒரு மெடிடேஷன்ஸ், அமைதியான ஒரு செயல்பாடுகள் இருந்தால் தன்னை பற்றி அவன் தெரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த செயலேருந்து வெளியே வரதுக்கான காரணம் இது இல்லை. இந்த உலக நீதியாகவே அப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் பிரளய காலங்கள் வர சொல்ல யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ இன்னும் 2 வருஷத்துக்கு 2024 வரைக்குமே ரொம்ப பிரளயங்கள் வரும். இருந்தாலும் மக்களோட நோக்கங்கள் அதிகம் தேவைப்படும். மக்களோட வழிகள் வந்து இப்போ முதல்ல மாதிரியே கிடையாது. முதல்ல வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சா போதும், ஓரளவுக்கு வழி பண்ணால் போதும். எப்போ வந்து மனுஷன் தனக்கு தேவையானது இது போதும்னு நினைக்கிறானா, அப்போ தான் அவன் வந்து இன்பமாக வாழ முடியும். ஸோ அவன் வந்து தேவை வந்து அதிகமாக தேவை, இன்னும் அதிக ஆசைகள் வேணும் எல்லாத்துலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அதில் போய் அதிகமாக பணம் வந்துடும், நானே ஒரே நாளில் கொட்டிசன் ஆகிடேன், அதெல்லாம் நினச்சா யாராலையும் வாழ அந்த எண்ணல்கள் நினைக்க நினைக்க அவன் வந்து கீழே தான் போக முடியுமே தவிர மேலே வர முடியாது. உழைப்பு தான் ஊதியம். எப்போ உழைப்பை வந்து ஊதியமாக வச்சு ஒருவன் மனுஷன் போகிறானோ அவன்ற மாதிரியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைகள், நிம்மதியான வழிகள் எப்பவுமே கிடச்சின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் ரொம்ப அதிகமான ஆசைகளை போகிறது பெரிய தப்புன்றதை சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார்.